ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காமதி எனி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சாட் தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச பேல்பூரி. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம பேல்பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்வீட் சட்னிங்க, வேர்க்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து பொடிசாக கட் பண்ண ஆனியன் எடுத்திருக்கேன், க்ரீன் சட்னி, டொமேட்டோஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் மிக்சர் எடுத்திருக்கேன், பொரி வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸ்வீட் சட்னிக்கு வந்து 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி, வெல்லம், கொஞ்சம் வெல்லம் எல்லாம் எடுத்து கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஸ்வீட் சட்னி. க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். லெமன் கொஞ்சம், 1/4 லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன். புழிஞ்சிட்டு இதை மையா தண்ணி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மையா அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் க்ரீன் சட்னி. முதல்ல வந்து மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆனியன் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன், டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன், க்ரீன் சட்னி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்வீட் சட்னி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காமதி எனி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சாட் தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச பேல்பூரி. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.